Hello students, in the video, 12th chemistry unit 12, carbonyl compounds and carboxylic acids. Carboxylic acid today, physical properties. In the aliphatic carboxylic acid, up to 9 carbon atom, 9 carbon atom, carboxylic acid compounds, ellame vandu colorless liquids, niramillada diravama irukum. Idu pathinga pungent odor, that is namakku irritated tharakudiya oru vaasanaya da idu irukum. Indha 9 carbon ku mel irakkudiya higher members of carboxylic acid ellame vandu wax like solids ah irukum, adhaadu melugu mari irukum. Idu vandu vaasana edhu irukadhu. Adutha da idudaiya boiling point pathi solranga. Indha carboxylic acid porutha varaiyum aldehyde, ketone, alcohol. இத கம்பேர் பண்ணும்போது இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. பாயிலிங் பாயிண்ட்னா என்னது? ஒரு காம்பவுண்ட் வந்து எந்த டெம்பரேச்சர்ல வந்து கொதிக்குதோ அதுதான் வந்து பாயிலிங் பாயிண்ட். சோ கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு வந்து இதவிட பாயிலிங் பாயிண்ட் அதிகம்னு அர்த்தம். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கொதிக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்குது. டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எப்ப வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணாதான் அது ஈஸியா கொதிக்க ஆரம்பிக்கும். கார்பாக்சிலிக் ஆசிடோடைய பாண்டை பிரேக் பண்றதுக்கு ஏன் ரொம்ப டெம்பரேச்சர் எடுத்துக்குது அப்படின்னா, இதுல வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்னன்னா, ரெண்டு வேற வேற மாலிகுல் இருக்கு இல்லையா, இப்போ ஆர்சிஓஹெச் இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல், இந்த ரெண்டு மாலிகுல்குள்ளேயும் இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் வந்து ஒரு புதுசா பாண்ட் வந்து உருவாகுது. ஏற்கனவே இருக்கிற பாண்டெல்லாம் உடைச்சாதான் அதை வந்து கொதிக்கவே ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இது புதுசா வேற பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா, அப்போ இதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு நம்ம நிறைய டெம்பரேச்சர் கொடுக்குறோம். அதனால தான் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கு. ஜென்ரலாகவே கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்து வேப்பர் ஃபேஸில் வந்து, அதாவது கேசியஸ் ஸ்டேட்டில் வந்து டைமர்ஸாக தான் இருக்கும். வெறும் ஆர்சிஓஓஹெச் இந்த ஃபார்மேட்டில் இருக்காது. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மாலிகுல் சேர்ந்து தான் இருக்கும். இதுக்கான காரணம் வந்து இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்ததான் இதோடைய சாலிபிலிட்டி, கரைதிறன். லோயர் அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அப் டு 4 கார்பன், 4 கார்பன் அட்டம் இருக்கக்கூடிய அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட் எல்லாமே வந்து மிசிபிள் வித் வாட்டர், வாட்டரில் கரையும். எதனாலனா, இப்போ ஆர்சிஓஓஹெச் H2O இதில் வந்து ஹைட்ரஜன் வந்து இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்மேஷன் இது ஏற்படுத்தும் அதனால். ஆனால் ஹையர் நம்பர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணியில் கரையாது. எதனாலனா, ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன், அதாவது இது வந்து இந்த பாண்ட் ஃபார்மேஷன் வந்து ஏற்படுத்தாது வாட்டர் கூட, அதனால் இது வந்து கரையாது. பென்சோயிக் ஆசிட்டுமே வந்து தண்ணியில் வந்து கரையாது. ஒன்லி லோயர் அல்ஃபாட்டிக், ஒரு 4 கார்பன் வரை இருக்கக்கூடியது மட்டும்தான் வந்து கரையமாக, எந்த காம்பவுண்டுமே வந்து தண்ணியில் கரையாது. அடுத்ததாக அசிட்டிக் ஆசிட்டை வந்து தண்ணியில் வந்து கரைச்சிக்கிறாங்க. 6-8% சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், இதுதான் வந்து வினீகர்னு சொல்கிறோம். நம்ம வந்து சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தணும் இல்லையா வினிகர், அந்த வினிகர் அப்படிங்கிறது 6-8% சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். பியூர் ஃபார்மில் இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட்டை வந்து கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. எதனாலனா, இது வந்து ஐஸ் லைக் கிறிஸ்டலை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்டை வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா, நல்லா நம்ம ஐஸ் கட்டி எப்படி இருக்கு இல்லையா அந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்முக்கு வருது. அதனால் இது வந்து கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. இந்த கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்டை வந்து எப்படி வந்து தயாரிக்கலாம் அப்படின்னா, இந்த அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா, நம்ம அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வந்து செப்பரேட் பண்ணணும். எப்படி செப்பரேட் பண்ணலாம், இதை வந்து கூல் பண்ணுறாங்க. 289.5 கெல்வினுக்கு கூல் பண்ணுறாங்க. அப்படி கூல் பண்ணும்போது இந்த அக்வஸ் அசிட்டிக் ஆசிட் வந்து சாலிடாக மாறும், இந்த ஐஸ் லைக் கிறிஸ்டல் மாதிரி மாறும். தண்ணி வந்து மிச்சம் அதிலே தான் இருக்கும், அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணும், மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வந்து வெளியில் வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கும்போது நமக்கு கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். பியூர் ஃபார்ம் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது.